திருநங்கைகளை கேலி செய்திருக்கிறாரா சங்கர்? ரஜினி சங்கர் கோம்பவின் மூன்றாவது படமான 2.0 ரிலீஸ் ஆக சரியாக இன்னும் ஒரு வாரமே இருக்கும் நிலையில் படத்தின் சென்சார் நேற்று முடிவடைந்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. சென்சார் குழுவினர் படத்தில் இடம்பெறும் 9 என்ற வார்த்தையை நீக்குவது உட்பட சில திருத்தங்கள் சொல்லி இருப்பதால் படத்திற்கு என்ன கேட்டகரியில் சர்டிபிகேட் தரப்பட்டுள்ளது என்பது அறிவிக்கப்படவில்லை. சென்சாரிடம் ஒப்படைக்கப்பட்ட 2.0 நீளம் இப்போதைக்கு 2 மணி நேரம் 29 நிமிடங்கள். இதுவரை உருவான சங்கர் படத்திலேயே இதுதான் மிக குறைந்த நேரம் ஓடும் திரைப்படமாக இருக்கும். காட்சிகளில் பெரிய அளவில் கை வைக்காத தணிக்கை குழுவினர் வசனங்களில் தாராளமாக கைவித்திருக்கிறார்கள். யூனிசெல் என்ற நிறுவனத்தின் பெயரை திரைப்படத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாற்ற சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே புற்றுநோய், கருச்சிதைவு, ஆண்மை குறைவு, லஞ்சம், 45 வருடம் ஆகிய வசனங்களை நீக்க சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது போக மிக முக்கியமான 9 என்ற வார்த்தையை நீக்க சொல்லி சென்சார் போர்டு அறிவுறுத்தியுள்ளதால் படத்தில் திருநங்கைகள் குறித்து சங்கர் சர்ச்சையான காட்சிகள் எதுவும் வைத்திருக்கிறாரோ என்ற சந்தேகம் கிளம்பியிருக்கிறது.